ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், கோச் கார்னர் போட்டாலே அப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டேட்டு மேட்ச் முடிஞ்சோன்னே கோச்சு கேப்டன் என்ன சொன்னாங்கன்றதை ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். ஹிந்தியில் சொன்னாங்க, அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேட்டாங்க, ரொம்ப வெக்கப்பட்டார், ஷையாக இருந்தார். அகல டார்கெட் கே அப்படின்னு ஜெர்னலிஸ்ட் கேட்டாங்க. உன்னோட அடுத்த டார்கெட் என்னன்னு கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிட்டாருன்னா, பஸ் குவாலிஃபை கரனே அவருக்கா எய்ய டார்கெட், அதாவது நாங்கள் குவாலிஃபை ஆகணும் அடுத்த ரவுண்டுக்கு, இதுதான் எங்களோட டார்கெட்டு. கோச் எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு ரெண்டு வாட்டி இது ரெண்டு ஒரு நிமிஷம் தான் பேசினார் அவர் பவர். அவர் ரொம்ப வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு கோச்சு அவரை என்கரேஜ் பண்ணார். பவர் அவ்வளோ தான் சொன்னார். அப்புறம் பவர் வந்து அஜிக்க பவரை பற்றி நிறைய கோச்சிட்டு தான் கேட்டாங்க. கோச்சிட்ட கேட்டாங்க, ரைட் பாயிண்ட் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி, யார் ஹாப்பின்னும் போது சொன்னால், ஆமாம் பாயிண்ட் மார்ஜின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு, -15 இப்போ +13 போயிருங்க, ஏன்னா 28 பாயிண்ட்ல ஜெயிச்சது வெரி வெரி ஹாப்பி மூமெண்ட் வர, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. அண்ட் கம்மிங் டு பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் நாங்கள் பெட்டர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வில் கோ ஃபார் பிளே ஆஃப் போக ட்ரை பண்ணுவோம்னாரு. அப்புறம் எப்படி நீ கோச்சிங் நீ டேக் ஓவர் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த டீம், முக்கியமான கேள்வி, எப்படி டக்குன்னு மாறிடுச்சுருந்தாங்க, நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த டீம் ரொம்ப நல்லா விளாட்றாங்கன்னு. அப்போ சொன்னார், ஆமாம் டீம் டூயிங் வெரி வெல், நான் வந்து 7வது மேட்சுக்கு அப்புறம் தான் எடுத்தேன், 89% வின்னிங் பர்சன்டேஜ். இவர் வந்ததுக்கப்புறம் ஜெயித்த பர்சன்டேஜ் 89%. ஆனால் விக்ட்ரி மார்ஜின் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற டீம்லாம் 75% தான் எடுத்துவாங்க, நாங்கள் 89% வின்னிங் வந்து வெரி குட் பர்ஃபார்மன்ஸு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வி ஆர் கிவிங் அவர் பெஸ்ட்டு, கிரெடிட் கோஸ் டு த பிளேயர், எல்லா பிளேயருக்கும் தான் நான் கிரெடிட் கொடுப்பேன், நான் அவங்க கூட இருக்கேன், ஐம் வெரி ஹாப்பி ஐம் வித் த டீம்னார். அப்புறம் நாங்கள் ப்ரெஷர் எதுவுமே எடுத்துக்கல, பசங்கள்கிட்ட அதான் சொன்னேன், பவர் இல்லைன்னா சாரி பவன் இல்லைனா என்ன, சாகர் இல்லைனா என்ன, பிளேயர் வருவாங்க போவாங்க, எங்கள்கிட்ட 18 பிளேயருக்கு மேலே இருக்காங்க, எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அனுப்புவோம், அதுதான் நான் அதை கான்ஃபிடன்ஸ் கொடுத்தேன், மோட்டிவேட் பண்ணேன். இதான் மெயின்லி மோட்டிவேட்டட் ஸ்பீச் தான். அவங்க டெஃபினெட்லி தேல் கிவ் குட் பர்ஃபார்மன்ஸ் வரப்போகிற மேட்ச்லேயும், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஃபைட் அண்டர் லாஸ்ட் மொமெண்ட் நான் சொன்னேன். ஃபேன்ஸு பப்ளிக்கோட மனசை நீங்கள் ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டுன்னு, அதை ஜெயிச்சுட்டாங்க உங்கள் பசங்க, யூனோ கெட் தி அட்டென்ஷன் பப்ளிக்கு, ஃபேன்ஸோட அட்டென்ஷன் உங்கள் பக்கம் வந்தாலே பாதி விக்ட்ரி மாதிரி, அதை நீங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க பசங்க அப்படின்னாரு. தெலுங்கு டைட்டன்ஸ் ஏன் இவ்வளோ மோசமாக ஆடுறாங்கன்னு இவரை கேட்டாங்க டக்குன்னு. இவர் என்ன சொன்னார்னா, நான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடும்போது நான் தெலுங்கு டைட்டன்ஸ் பார்க்கும்போது நான் நல்ல டீம் தான் அது, பட் ஏன் இவ்வளோ மோசமாக விளையாங்க, ஏன் பாட்டமாக இருக்க, நீங்கள் அவங்கள தான் கேட்கணுன்ட்டார். கரெக்டாக தான் சொன்னார். நான் என்ன சொல்ல முடியும், நாங்கள் வந்து எல்லா டீமும் நாங்கள் சீரியஸாக தான் எடுத்துக்கிறோம், எல்லா டீமும் ஈக்குவல் தான், நெவர் அண்டர் எஸ்டிமேட்டிங் எனி டீம், எல்லா டீமும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸு பெட்டர் ப்ரிப்பரேஷனோட தான் போகிறோம், வி நெவர் டேக் எனி ஒன் ஈஸின்னார். தெலுங்கு டைம் டைட்டன்ஸ் அ வெரி குட் டீம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரில அப்படின்னார். அப்புறம் அண்ட் அபிஷேக் கேட்டாங்க, என்ன அபிஷேக் என்னாச்சு என்ன இன்ஜுரி கேட்டபோது அவர் சொன்னார், கொஞ்சம் லூஸ் மோஷன் இருந்தது அவருக்கு, தண்ணி கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு கிரவுண்டுக்கு வந்தப்போ, ப்ரெஷர் ரொம்ப ஆயிடுச்சு அவருக்கு, மேட்ச் ப்ரெஷரு, அதனால் அவருக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டது, ரெடி ஆகிட்டுருக்கா, டீக் வரேன் ரெடி ஆகிட்டுருக்காரு, சரி ஆகிட்டுருக்கு அப்படின்னாங்க. அஜிங்க பவரை பற்றி அவரே கேட்டாங்க, என்ன நினைக்கிறாரு, போன மேட்ச்லேயும் 6.1 எடுத்தார், இப்போ 7 எடுத்தார், என்ன அது அப்படின்னோடனே ரைட் பாயிண்ட். அவர் சிரிச்சுட்டு சொன்னார், ஆமாம் ரெண்டு நாளாவே சொல்லிட்டு இருந்தாப்பிலப்பா அஜிங்க பவர் என்கிட்ட, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக போன வாட்டியும் அடியில் நழுவி மேலே வந்து எடுத்தேன், இந்த வாட்டி உள்ளேந்து பூந்து வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருன்னு கான்ஃபிடெண்ட்டாக போனார். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவருக்கு எடுக்க வச்சதுன்னு. இப்போ நானே சொல்கிறேன்னா, அந்த போன மேட்ச்சை ஜெயித்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ளூக்குன்ட்டாங்க சார், தெலுங்குலாம் சோஷியல் மீடியாவில் எங்களை திட்டுறாங்க, ஏமாற்றிட்டாங்க, நாங்கள் விசில் சீக்கிரம் அடிச்சிட்டாங்க, நாங்கள் டைம் முடிஞ்சு போச்சுருந்தாங்க, என்ன சார் நீ கேட்கும் போது நான் சொன்னேன், அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டோம், நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்டுவோம்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது பர்ஃபார்மன்ஸ் காட்டி, இப்போ யாருமே நெகட்டிவாக சொல்ல முடியாது, கிளியர் கட்டாக அந்த 7 எடுத்தார், அதுவும் லாஸ்ட் மூமெண்ட் இல்லை, அது பிக் திங். ஸோ அதையும் எம்ஃபசைஸ் பண்ணார் நம்ம கோச், பிரமாதமாக விளாண்டார் அஜிங்கே பவார், எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ், கேப்டன்சி ஸ்கில்லும் ரொம்ப நல்லா லீட் பண்ணார். அப்புறம் யூபிஓ தான் வருது என்ன அப்படின்னு ஒருத்தர், பர்தீப் நர்வால் இருக்கார் தெரியல, என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க கேட்டார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், டியூ திங்க் அவர் டிஃபென்ஸ் இஸ் வீக், எங்களோட டிஃபென்ஸ் என்ன வீக்னு நினச்சிட்டிங்களா, எங்களுக்கு தெரியும் பர்தீப் நர்வால் இஸ் அ வெரி குட் பிளேயர், நாங்கள் அவருக்கும் பிளான் வச்சுருக்கோம், வில் கிவ் அவர் குட் பர்ஃபார்மன்ஸ், வில் பிளே வெல், கண்டிப்பாக நாங்கள் நல்லா விளையாடுவோம், கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு டீமாக தான் பார்க்குறோம், இண்டிவிஜுவல் பிளேயரோட ஒரு டீமாக பார்ப்போம். ஸோ வீல் கிவ் அவர் 100%, பசங்க கண்டிப்பாக பிரமாதமாக பண்ணுவாங்க, கோல் வந்து பிளே ஆஃப் போகணும், தென் 1-1 அப்படின்னாங்க. அண்ட் மொத்தத்தில் இதுதான் நம்ம கோச்சுக்கிட்ட கேட்டது, அஜிங்கப்பா ரெண்டு கேள்வி தான் வைக்கப்பட்டு இருந்தார். இதுதான் தமிழ் தலைவாசோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கோச்சு இப்போ அஜிங்கப்பா சொன்னது. இப்போ அவங்க சைடு வரும் தெலுங்கு டைட்டன்ஸ், அவங்க வந்து சித்தார்த் தேசாய் இதை போல கேப்டன், அப்புறம் பன்ஸ்வால் கேப்டன், பட் நேற்று கோச்சும் ஹனுமந்து அவங்க பிளேயர் அவர் தான் வந்தார். ஹனுமந்து அவரும் வைக்கப்பட்டுட்டு தான் இருந்தார், எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இல்லையா, ப்ரெஸ்ஸு மீடியாலாம் பார்த்தா கொஞ்சம்
பூஜை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாங்க, என்னப்பா என்னது இது அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ்னு. அவர் தெலுங்குல என்ன பேசினா தெலுங்குல தான் பேசினார், தெலுங்குல என்ன மாட்டாடுத்தணும்னு தெலுங்குல தான் சொன்னார் அவர். அவ் யூ ஃபெல்ட், தோத்தது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, எனிவே என்கரேஜ்மெண்ட் நிறையா கொடுத்தாங்க, எங்களுக்கு ஜோஷ் நிறையா கொடுத்தாங்க, நாங்கள் ட்ரை பண்ணோம், லெவல் பெஸ்ட்டு ட்ரை பண்ணோம், கான்ஃபிடென்ஸ் இருந்தது அப்படின்னு. நாங்கள் ட்ரை பண்ணோம், தோத்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு. ப்ரோ கபடி இது வேறு லெவல் ப்ரெஷரு, நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் விளையாடுங்க. அவர் ஆக்சுவலாக போலீஸ், தெலுங்கானா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரான். தேங்க்ஸ் சொன்னார் தெலுங்கானா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ ப்ரோ கபடியில் அதனால தான் நல்லா வர முடிஞ்சது. வி ஆர் பெர்ஃபார்மிங், ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங், இன்னும் நல்லா விளையாட ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு. நல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த கோச் வாயை துறக்கல, பேசவேல பேசாமல் தான் உட்காந்துருந்தார். இந்த பையன் தான் பேசினாப்பில் ஹனுமன் தூ. ஸோ மொத்தத்தில் தேங்க்ஸ் சொன்னார். மொத்தத்தில் இதுதான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை. இன்னும் டீட்டெயிலாக பேசினாங்க, பட் சாராம்சம் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். மெயின் டாபிக், மெயின் பாயிண்ட், அபிஷேக் இன்ஜுரி பற்றி அவர் சொன்னதாகட்டும், பர்தீப் நர்வாலை எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறீங்கன்றதாகட்டும், அஜிங்கப் அவரோட அந்த 7 பாயிண்ட் ரைடை பற்றிலாம் நம்ம கோச் அழகாக விவரித்தார். மொத்தத்தில் இதான் நடந்தது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பவன் ஷெராவத் என்ன பேசினா நிறைய கேட்டுருங்க, அது ரெடி ஆகிட்டு இருக்கு, அது அப்புறம் போடுறேன். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஆதரவு தெரியுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.